வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, ஒரு புதிய பழைய அப்ளிகேஷனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது புதிதாக இருக்கிறது இவங்க அப்ளிகேஷனுக்கு புதுசு, பழசு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க இந்த ஃபைனான்ஷியலுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய வந்துட்டு ஒரு ஃபைனான்ஸ் பண்ணிட்டு இருக்கவங்க தான் இவங்க. இவங்க வந்துட்டு புதுசாக அப்ளிகேஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக 2022 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இவங்க லோன் கொடுக்கறதுக்கு வெறும் ஆதார் கார்டை மட்டும் வச்சு இதில் லோன் ஆப்ஷன் அப்படின்றத கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா எனக்கு வந்துட்டு ஆதார் கார்டை வச்சு தான் லோன் ஆப்ஷனுக்குள்ளே நானும் போனேன். ஸோ அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ரெண்டாவது வந்துட்டு இதுக்கு முன்னாடி இதில் லோன் எடுத்தவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஸோ ப்ளே ஸ்டோரில் என்ன ரிவ்யூ வந்திருக்குது, கன்சியூமர் கம்ப்ளைண்ட் கோர்ட்டில் என்ன மாதிரி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி டீட்டெயில் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்முடைய சோஷியல் மீடியாவில் ஜாயின் பண்ணினா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதனுடைய லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்குது. லோன் சம்மந்தப்பட்ட சந்தேகம் எதனாச்சும் இருந்துச்சுன்னா மறக்காமல் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்போவுமே நம்ம சொல்கிறது தான், லோன் உங்களுக்கு அத்தியாவசிய தேவைனா மட்டும் இந்த லோன் கான்செப்டுக்குள்ளே வாங்க, இல்லைன்னா தயவு செய்து வராதிங்க. ஏன்னா இந்த ஃபீல்டில் நம்ம ரொம்ப வருஷமாக இருந்துட்டுருக்குறோம், நிறைய வாடிக்கையாளர்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது அமையுது. அதனுடைய அனுபவத்தை வச்சு தான் சொல்கிறேன். ஒரு மூணு முக்கியமான வீடியோவை நான் மேக் பண்ணி கொடுத்துருக்கேங்க. ஸோ முதல் வீடியோ என்னன்னா, லோன் தர்றதா சொல்லி உங்களைய ஸ்கேம் பண்ணி நிறையா பிரச்சனைகளை தள்ளி விட்டு உங்கள்ட்ட பணம் வாங்கி பணம் பிடுங்குவாங்க, ஃபோட்டோஸ்லாம் அசிங்க சிங்கமெல்லாம் அனுப்பி இதிலிருந்து வெளியில் வர்றதுக்கான இந்த முதல் கம்ப்ளைண்ட் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ போய் பாருங்கள். ஸோ இரண்டாவது வீடியோ என்னென்னா, உங்களுக்கு லோன் ரிஜெக்ட் ஆகிக்கிட்டே இருக்குது, லோன் ரிஜெக்ட் ஆகாமல் இருக்கணும்னா அதுக்கான வீடியோ தான் அது. இந்த வீடியோவையும் போய் பாருங்கள். கம்ப்ளைண்ட் இப்படி தான் இருக்கும். கடன் பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குன்னா அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது இந்த வீடியோங்க. இந்த மூன்று வீடியோவோட லிங்க்குமே பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கீழே நான் கொடுத்துருக்குறேன். மறக்காமல் இது மூணுமே பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நாம் இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் தாங்க இருக்கிறோம். ஸோ இதில் வந்துட்டு என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இதில் நோ கொலட்ரல் செக்யூரிட்டி அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து கேரண்டி சைன் போடுறோம் பார்த்தீங்களா, அந்த கேரண்டி சைன் அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. கேரண்டர் இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு 48 மாதம் வரைக்கும், 12 48 மாதம் வரைக்கும், அதிகபட்சமாக உங்களுக்கு பர்சனல் லோன் கான்செப்டில் 15 லட்சம் ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 12%லேருந்து ஸ்டார்டிங் ஆகுதுங்க. ஸோ ஃபாஸ்ட்டாக 0 பேப்பர் ஒர்க்ஸில் ஸோ உங்களுக்கு பணம் கிரெடிட் ஆகிடும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சேலரிடு, செல்ஃப் எம்ப்ளாய்டு, நீங்கள் யாராக வேணால் இருந்துட்டு போகலாம், பிரச்சனை கிடையாது. ஸோ இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்கம் ப்ரூஃப் இல்லாமலேயே, வித்தவுட் இன்கம் ப்ரூஃபில் நாங்கள் லோன் கொடுக்குறோம் அப்படின்றதையும் இவங்க வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. இங்கே கேரண்டி சைன் எதுவும் கிடையாது, மற்ற டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் நம்மளுடைய எலிஜிபிலிட்டி செக் பண்ணுறோம், கேஓசி வெரிஃபிகேஷன் பண்ணுறோம், இ மேண்டேட் வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணால் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டா போதும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஈஸியாக நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடும் அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருக்காங்க. அப்படியே இன்னும் கொஞ்சம் கீழே போனோம்னா, இதில் எவ்வளோ இதுவரைக்கும் பர்சனல் லோன் வந்துட்டு எத்தனை கோடி கொடுத்துருக்காங்க, மார்ச் 24 வரைக்கும் இவங்க கிட்டத்தட்ட 6749 கோடி வந்துட்டு புக்கிங் அப்படின்றது வந்திருக்கிறதா இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் கீழே போனோம்னா, ஸோ இதில் நீங்கள் ஏன் லோன் எடுக்கணும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான வந்துட்டு எலிஜிபிலிட்டி இருந்தாலே போதும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மினிமம் டாக்குமெண்ட் இருந்தாலே போதும், ஜஸ்ட் உங்களுக்கு 23 to 58 ஏஜுக்குள்ளே இருந்ததுனால நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதில் நீங்கள் லோன் கான்செப்டுக்குள்ளே வர்றதுக்கு. ஆதார் நம்பர், பேன் நம்பர், கரண்ட் அட்ரஸ், பேங்க் டீட்டெயில் இது மட்டும் இருந்தாலே போதும், உங்களுக்கு நாங்கள் லோன் கொடுக்குறோம் அப்படின்றத வந்துட்டு இவங்க கிளியர் கட்டாக அவங்களுடைய அஃபிஷியல்லையே இவங்க மென்ஷன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அப்படியே இன்னும் கொஞ்சம் கீழே போனோம்னா, இவங்களை கான்டக்ட் பண்ணுறதுக்கு டீட்டெயிலு, மெயில் ஐடி, இந்த இதெல்லாம் வந்துட்டு இந்த இடத்துல இவங்க கொடுத்துருக்குறாங்க. கஸ்டமர் கேர் நம்பரையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ப்ளே ஸ்டோர், ஆப்பிள் ஸ்டோர் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. சோஷியல் மீடியாவிலையும் அவைலபிளாக இருக்காங்க. வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, எக்ஸு, இன்னு, யூடியூப்பு, இன்ஸ்டாகிராமு, ஸோ ட்விட்டர், இது எல்லாத்துலேயுமே இவங்க வந்துட்டு அவைலபிளாக இருக்கிறாங்க. இங்கே மைக்ரோ லோன் கான்செப்ட் அப்படின்றதையும் இவங்க கொடுத்துட்ருக்காங்க. அதாவது சின்னதாக ஒரு லோன் ஆப்ஷன் அப்படின்றது கொடுப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா டாக்குமெண்டேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மைக்ரோ லோன் கான்செப்டில் வந்துட்டு இதை பற்றி நம்ம இனிவரும் வீடியோக்களில் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதை பற்றி நான் இன்னும் கிளியராக கொடுக்கணும், ஏன்னா நிறையா பெண்களுக்கும் வீட்டில் வேலை செஞ்சுட்டுருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மைக்ரோ லோன் கான்செப்ட். இதை நம்ம அப்புறமா விலாவரியாக பார்த்துடலாம். ஆனால் இதில் எடுக்கிறது ரொம்ப சிம்பிள் தாங்க, ஈஸியாக உங்களால் எடுக்க முடியும். ஸோ இதில் உங்களுக்கு குயிக்கான லோன் ஆப்ஷன் அப்படின்றது பார்த்திங்கன்னா 7 லட்சரூபா வரைக்கும், 20% தான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள். 48 மாதம் வரைக்கும் டென்யூர் டேட்டு. ஸோ உங்களுக்கு 7 லட்சரூபா லோனு, 48 மாதம், அதாவது 5 வருஷம் நீங்கள் டென்யூர் டேட் அப்படின்றது போட்டிருந்தீங்க அப்படின்னா 21000 ரூபா நீங்கள் கட்டுற மாதிரி வந்துட்டு இருக்குது. அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம்னா, இப்போ 20% இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டை பேங்க்கோட பர்சன்டேஜ் படி நம்ம ஏற்றி விட்டு வச்சிடலாம்.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 13% அப்படின்றது பேங்க்கோட பர்சன்டேஜ் போட்டால் உங்களுக்கு 18,000 சில்லரை வருது. ஸோ எந்த அளவுக்கு நம்முடைய சிவில் ஸ்கோரை கரெக்டாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்துட்டு லோன் ஆப்ஷன் அப்படின்றது கரெக்டாக இருக்கும், இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கும் அப்படின்றது சொல்கிறேன். ஓகே, அப்படியே நம்ம கீழே போய் பார்க்கலாம். ஸோ அங்கே சொன்ன டீட்டெயில் அப்படியே இங்கே வந்துட்டு டாக்குமெண்டேஷன் அப்படின்றதுல போய் பார்க்கலாம். ஸோ இதில் டாக்குமெண்டேஷன் நம்ம அங்கே சொன்ன மாதிரி தான். இதில் மேக்ஸிமம் உங்களுக்கு முக்கியமானது என்னென்னா ஆதார் கார்டு அப்படின்றது. ஏன்னா ஆதார் கார்டை வச்சு தான் இவங்க லோன் ஆப்ஷன் அப்படின்றதுக்குள்ளேயே வந்துட்டு போகிறாங்க. ஸோ ஆதார் கார்டை வச்சு உங்களுக்கு லோன் ஆப்ஷன் அப்படின்றத இவங்க பண்ணி கொடுக்குறாங்க. ஏன்னா நமக்கும் அதை தான் வந்துட்டு இவங்க பண்ணி கொடுத்தாங்க. ஓகே, இதில் உங்களுக்கு ஒவ்வொரு அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி வட்டி அப்படின்றது போடுவாங்க. ஒருவேளை நீங்கள் லேட்டாக கட்டுறீங்க அப்படின்னா 3% அப்டோ வந்துட்டு 3% உங்களுடைய டோட்டல் அமௌண்ட்டில் வித் டேக்ஸோடு வந்துட்டு நீங்கள் லேட்டாக கட்டினீங்கன்னா இதில் போடுறதா வந்து இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ப்ளே ஸ்டோருக்குள்ளே வந்தாச்சு. எல்என்டி ஃபைனான்ஸ் பிளானட் லோன் ஆப் அப்படின்றது தான் இவங்களுடைய பேர். அஃபிஷியல் நேம் எல்என்டி ஃபைனான்ஸ் அப்படின்றது தான். ஸோ 4.5 star கொடுத்துருக்காங்க. ஸோ 5 மில்லியனுக்கு மேலே டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. 9,000 பேருக்கு மேலே ரிவ்யூ அப்படின்றது கொடுத்துருக்காங்க. வெப்சைட்டு லிங்க்கு, அதுக்கப்புறம் காண்டாக்ட் பண்ணுறதுக்கான மெயில் ஐடி, இதனுடைய டீட்டெயில் அப்படின்றது இந்த இடத்துல இவங்க கொடுத்துருக்காங்க. ரேட்டிங் அண்ட் ரிவ்யூவில் பார்த்தீங்கன்னா, ஸோ சிங்கிள் ஸ்டாரில் உங்களுக்கு 6,000 மேலேயும் இங்கே 5 ஸ்டாரில் உங்களுக்கு 60,000 மேலேயும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ கீழே வந்துட்டு அபவுட் திஸ் அப்ளிகேஷனுக்குள்ளே போனோம்னா, ஸோ ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நாங்கள் உங்களுக்கு லோன் ஆப்ஷன் அப்படின்றது பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஈஸியாக உங்களால் இதில் வந்துட்டு லோன் எடுத்துக்க முடியும். அதிகபட்சமாக நாங்கள் 25 லட்சம்லாம் வந்துட்டு கொடுத்துட்ருக்குறோம், 26% இன்ட்ரெஸ்ட்டுக்கு அப்படின்றதையும் வந்துட்டு இவங்க கிளியர் கட்டாக இதில் சொல்லியிருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு லோன் கொடுத்தா எப்படி கொடுப்போம், அதனுடைய டீட்டெயில் என்ன அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. 7 easy வழியில் உங்களால் இதில் லோன் எடுத்துக்க முடியும் அப்படின்றதையும் இதில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் 2022 மார்ச் 7 லான்ச் செய்யப்பட்ட அப்ளிகேஷன் தான். ஆமாங்க, ஏன்னா இந்த ஃபைனான்ஸு பல வருடங்களாக இருந்துகிட்ருக்கு. பட் அப்ளிகேஷன் அப்படின்றது அவங்க இப்போ ரீசெண்டாக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. June 22, 2024 இந்த அப்ளிகேஷனை அப்டேட்டும் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அப்படியே நம்ம ரேட்டிங் அண்ட் ரிவ்யூவில் பார்த்துடலாம். எப்போவுமே சிங்கிள் ஸ்டார் தான் முதல்ல பார்ப்போம். ஸோ சிங்கிள் ஸ்டாரில் பார்த்தீங்கன்னா இதில் சர்வீஸ் அப்படின்றது ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இஎம்ஐ ஆப்ஷன் ஆன் டைமில் பேமெண்ட் பண்ணாலும் இதில் சில வந்துட்டு எரர் அப்படின்றது வருது, ஓவர் டியூ வர்ற மாதிரி இருக்குது. அதுக்கு நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தா எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பட் சேம் டேஸ் இங்கே ரிப்ளை அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ கஸ்டமர் சர்வீஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப புவராக இருக்குன்றிருக்காங்க. ஒரு சில பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ண முடியல, அதுக்கு இவங்கள்ட்ட காண்டாக்ட் பண்ணால் பெருசாக ரெஸ்பான்ஸ் இல்லை. ஸோ 5 times செக் பண்ணிட்டேன், 6 hours மேலே வந்துட்டு எனக்கு ரீடவுன்லோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்துகிட்டே இருக்குது, எலிஜிபிலிட்டியாக வரல அப்படின்ட்டும் சொல்லியிருக்கிறாங்க. இது போல் ரிவ்யூ வந்துட்டு ஷஃபலாக கம்ப்ளைண்ட் வந்துட்டு ஷஃபலாகி தான் இருக்குது. எக்ஸ்ட்ரா 500 வந்துட்டு சார்ஜஸ் பண்ணிட்டாங்க லேட்டாக பேமெண்ட் பண்ணதுக்கே, அது அவங்களோட மிஸ்டேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ரிவ்யூஸ் இதில் நம்மளால் வந்துட்டு பார்க்க முடியுது. ஆஸ் யூஷுவல் 5 ஸ்டாரில் எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ நல்ல அப்ளிகேஷன், சூப்பரான ஒரு அப்ளிகேஷன், கரெக்டான டைமில் எனக்கு லோன் ஆப்ஷன் அப்படின்றது பண்ணி கொடுத்தாங்க, ரொம்ப நல்ல அப்ளிகேஷன் அப்படின்ற மாதிரி அப்ளிகேஷனை பற்றின வந்துட்டு ஒரு சில டீட்டெயில்கள், மானே தேனே பொன்மானே கஸ்டமர் சர்வீஸ் சூப்பர் இதெல்லாம் வந்துட்டு இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஷஃபல் ஆகி தான் கம்ப்ளைண்ட் அப்படின்றது இருக்குது. இது வந்துட்டு ஒரு மிக்சடான ஒரு அப்ளிகேஷன்லாம் கிடையாது, ஒரு 100% பியூரான ரொம்ப வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன் தான். ஸோ இதில் நமக்கு லேட்டஸ்ட் கம்ப்ளைண்ட் அப்படின்றது செக் பண்ணி பார்த்தோம், பெருசாக இல்லை. பட் இதில் பார்த்தீங்கன்னா 2023 ஜூலை மாதம், அதாவது இப்போ ஜூலையில் நம்ம இருக்கோம், அதாவது 22 நம்ம வந்துட்டோம், இங்கே வந்து 20ஆம் தேதி அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கம்ப்ளைண்ட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்ட் கம்ப்ளைண்ட் அப்படின்றது வரல, ஹராஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு ரிவ்யூஸ் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. சரி, ஓகே, இந்த அப்ளிகேஷனில் உங்களுக்கு வந்துட்டு லோன் ஆப்ஷன் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு என்ன வந்துட்டு லோன் ஆப்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நான் இதில் வந்துட்டு லோன் அப்ளை பண்ண போகக்குள்ள என்கிட்ட ஒன்றுமே கேட்கல, ஜஸ்ட்டு வந்துட்டு ஆதார் கார்டு தான் கேட்டாங்க. இதன் மூலிமா தான் நான் வந்துட்டு பைக்கு போட்டிருந்தேன், பைக்கு வந்துட்டு டியூவில் வாங்கியிருந்தேனால. ஸோ ஆதார் கார்டு இது மட்டும்தான் என்கிட்ட வாங்கினாங்க. ஜஸ்ட்டு ஆதார் கார்டை வாங்கிட்டு எனக்கு லோன் ப்ராசஸ் அப்படின்றத வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க. இது நம்ம பைக் வாங்கி இந்த மாதிரி கூட லோன் ஆப்ஷனுக்குள்ளே வந்துட்டு போகலாம், இல்லை நீங்கள் டேரெக்டாகவே வந்துட்டு இதில் லோன் எடுக்கிற மாதிரி இருந்தால் கூட வெறும் ஆதார் கார்டை வச்சு தான் இவங்க கொடுக்குறாங்க. ஏன்னா ரொம்ப பழைய கம்பெனி இவங்கெல்லாம், முதல்லாம் ஆதார் கார்டை வச்சு தான் லோன் கொடுத்துட்ருந்தவங்க இவங்க எல்லாருமே. ஸோ அந்த கான்செப்டில் ஆதார் கார்டு, பேன் கார்டு, அதுக்கப்புறம் கரண்ட் அட்ரஸ்ஸு, பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது இங்கே மேண்ட்ரியே கிடையாது, ஆப்ஷனல் மட்டும்தான். ஸோ ரொம்ப ஈஸியாக உங்களால் இன்கம் ப்ரூஃப் இல்லாமலேயே உங்களால் இதில் வந்துட்டு லோன் கான்செப்ட்டுக்குள்ளே போக முடியும் அப்படின்றது தான். ஸோ உங்கள் முன்னாடியே ஸ்க்ரீன் ரெக்கார்டு எல்லாமே வந்துட்டு காமிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோலையும் சரி, இல்லை இந்த லோன் சம்மந்தப்பட்டு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம நாளைக்கு இது போல் பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். பை.